நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு பார்த்து ஆனால் அதையெல்லாம் சட்டையே செய்யவில்லை ஸ்டாலின். தமிழகத்தில் 3 கோடியே 2 லட்சம் ஆண் வாக்காளர்களும் 3 கோடியே 10 லட்சம் பெண் வாக்காளர்களும் என ஆண்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். இதையெல்லாம் கணக்கு போட்டுத்தான் நாங்கள் உரிமை தொகை தருவோம் என்று பீகாரின் பிதாமகன் பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த திட்டத்தை உளறி கொட்டி வாக்கு கேட்டு ஜெயித்துவிட்டு இன்று வசமாக சிக்கிக்கொண்டது திமுக அரசு. இதிலும் இன்று வெறும் 1 கோடி பேருக்கு மட்டும்தான் உரிமை தொகை வழங்க போகிறோம் என்று குண்டை தூக்கி போட்டதும் ஒட்டுமொத்த மகளிரும் திமுகவை கரித்து கொட்ட தொடங்கிவிட்டனர். இதில் இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கும் 3 கோடி பெண்களில் வெறும் 1 கோடி பேர் தான் தகுதியான குடும்ப தலைவர்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடையை தேட இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, வெறும் 1 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகையை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாகத்தான் கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு. அரசு ஆதரவாளர் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு இணைகிறாரு. அரசியல் விமர்சகர்கள் திருமதி நாச்சியால் சுகந்தி மற்றும் திரு பொங்கலூர் மணி கண்டன் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாச்சியால் சுகந்தி, உள்ளபடியே பெண்களை முக ஸ்டாலின் ஏமாத்திட்டாரா, தமிழ்நாட்டு பெண்களை? ஏன்னா அது ஒரு ஒரு பெண்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதால தான் இன்னைக்கு நீங்க முதல்ல இல்லை, இதை பெண்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்றத விட நம்ப வச்சு ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ப வச்சு நீங்க பெண்களை அப்படிலாம் ஏமாத்த முடியாது சார். சார், 26ல எலெக்ஷன் வரும், அப்ப அதற்கான பதில் சொல்லுவார். அதனால நீங்க பெண்களை ஏமாத்தி விட்டார் என்று நீங்க பெண்கள் மேல் பரிதாபப்படுவதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் அப்படின்னா, இப்ப கர்நாடக மாநிலத்திலையும் பெண்களுக்கு 2000 ரூபாய் தருகிறேன் என்றார்கள். ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல அந்த 2000 ரூபாயை இந்த மாதிரி 1008 நிபந்தனைகள் போடாம கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களை பார்த்துதான் கர்நாடகா காப்பி அடித்தது அப்படிம்பாங்க. இது ஒரிஜினலா யாரையும் பார்த்தல, இது ஆக்சுவலி மையத்தோட திட்டம். அந்த மையம் இன்னைக்கு கரைஞ்சு போனதுனால நம்ம திட்டம்னு நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்போ கர்நாடகாவால 2000 ரூபாய் நீங்கள் கொடுக்கறத விட டபுள் மடங்கு அத்தனை பெண்களுக்கும்
கொடுக்க முடிகிறது. அதுவும் ஆட்சிக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த 3.5 மாதங்களில் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் நம்மை போல் நிதி சுமை பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதை தாண்டியும் அவர்கள் சொன்ன 5 முக்கிய வாக்குறுதிகளை அவர்களுடனே நிறைவேற்றுகிறார்கள். சரிங்களா? அப்ப அவங்க செய்யும் போது எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், பக்கத்துல கர்நாடகா பார், அங்க இருக்கிற ஆந்திரா பார், இங்க இருக்க தெலுங்கானா பார், அங்க இருக்க கேரளா பாரும்போம். அப்ப அவர்கள் செய்யும் போது நம்ம இத செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அது அப்புறம் நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க, அந்த வாக்குறுதியில அனைவருக்குமான அப்படின்னு சொல்லி அச்சடிச்சு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்போம் அப்படிங்கறத அச்சடிச்சு சொன்னீங்க. அப்படின்னா என்னது, கிட்டத்தட்ட நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, தேர்தல் வாக்குறுதிகள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இட்ஸ் அ டாக்குமெண்ட், காலகாலத்துக்கும் அழிக்க முடியாத டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்னா என்னது, கிட்டத்தட்ட ஒரு சத்தியம் போல, இதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுறீங்க, உறுதி அளிக்கிறேன். சார், நீங்க உறுதி அளிக்கிறேன்னா வாய் வார்த்தையா சொல்றதுக்கு ஒரு பவர் இருக்கு, நீங்க ரிட்டன்ல அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப இது கிட்டத்தட்ட நீங்க என்ன, அந்த உறுதிங்கிறது என்ன, உறுதிக்கு இன்னொரு வார்த்தை உறுதிங்கிறது தமிழ், சத்தியம்ங்கிறது சான்ஸ்கிரிட், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நீங்க அதை கொடுத்துறீங்க, உறுதியை கொடுத்துறீங்க, நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே. சரி, இப்ப நீங்க கொடுக்குற அந்த 1 கோடி பேருக்கும் இப்படியாவது இப்பயாவது கொடுத்தீங்களே, எப்போ 2.5 வருஷம் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் ஒண்ணு வராம போயிருந்தா இது கிடைச்சிருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னீங்க, ஈரோடு கிழக்கு தேர்தலின் போதுதான் எதிர்கட்சி தலைவர் இதை திரும்ப திரும்ப ஒரு பேசு பொருளாக்கினார். பேசு பொருளாக்கணும்னா நமக்கு என்ன, எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை. இதை சொல்லி அப்ப இதை வந்து பிரதானமா எடுத்துட்டு போயிருவாங்களோ, உங்களுக்கு பாருங்க 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொல்றத ஒரு பிரதான இதை விஷயமா எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்தப்பதான் என்ன பண்றாங்க, முதல்வரும் முதல்வரின் மகன் விளையாட்டுத்துறை அமைச்சரும் போற போக்குல சொல்லிட்டாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் சொன்னார், அப்புறம்தான் முதலமைச்சரே அதை பத்தி அறிவிப்பு வெளியிடுறாரு. அப்ப நான் உங்களுக்கு வேற வழி இல்லாம தான் அந்த கோரிக்கையை நாங்க சொல்றோம். அதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொன்னார், அதுக்கு நாங்க என்ன தேதியா சொன்னோம் அப்படிங்கறதுதான். அப்போ இது வந்து என்ன, அப்போ அன்னைக்கு நாங்க தேதியா சொன்னோன்றது அன்னைக்கு அரசின் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் இன்னைக்கு வந்து செப்டம்பர் 15 நாங்கள் கொடுத்துறோம், அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி கொடுக்க அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னால் எதிர்த்தரப்புல இருந்து கொடுக்கின்ற அழுத்தத்தை தாங்க முடியாமல் நம்ம செஞ்சே ஆகணும், இல்லை இது ஒன்றா வச்சு நம்ம கொத்துருவாங்க போல இருக்குன்னு, இது ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் 2 விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல ஒன்று என்ன நினைங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிக வளர்ந்த மாநிலம், இங்கே வறுமை கோட்டில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்ப ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 4.75% தான் வந்து நம்மளுடைய வறுமை கோடு இருக்குது. அப்படிங்கும்போது இதில் மிக கவனிக்க வேண்டியது, இதை வந்து நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன், இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நீங்கள் இப்போ வந்து 1,06,000 மக்கள் இருக்கு நீங்கள் தர்றீங்க அப்படின்றது, அவ்வளவு பேர் வந்து உண்மையிலுமே இங்கே அந்த தேவையுடையவர்களாக இருக்கிறார்களா? நீங்க அந்த ஒரு கோடு ஒண்ணு போட்டீங்க இல்லையா, 1008 நிபந்தனைகள், அந்த தகுதிகள் சொல்லி அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பல கூட்டங்களை நடத்தி அது பல விவாதங்களை எழுப்பிய பிறகு அது தகுதின்னு சொன்னீங்க. அந்த தகுதியின்படி பார்க்கும்போது இதுல உள்ள உண்மையிலுமே ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படிங்க. சயின்டிபிக்கா நான் மால் பிராக்டிஸ் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு கொடுக்கற டேட்டா படி இங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்கள், மொத்த மக்கள் தொகையில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.8% அப்படிதான். அப்படிங்கும் போது தமிழகத்தை இந்தியாவிலேயே 4வது இடத்துல வறுமையை ஒழிச்சதுல நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கும் போது உண்மையிலையும் இங்க வந்து 1 கோடி பெண்கள் வறுமைக்கு கீழே இவர்கள் சொன்ன அந்த நிபந்தனை கீழே எல்லாம் வாழ்றாங்களா அப்படிங்கிறது. அப்போ இந்த வறுமைக்கு கீழே அப்படிங்கறதுக்கெல்லாம் அவங்க உறுதி கொடுக்கவில்லை. அவங்க கொடுத்தது என்னன்னா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தகுதி அப்படின்னு அந்த தகுதின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப என்ன எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப உங்களுக்கு குறிப்பாக தமிழக பெண்களுக்குன்னே வச்சுக்கோங்களேன், எதனால கோபத்தில் இருக்காங்க நீங்க, எதனால கோபம், தகுதிகள் அப்படின்னு அவங்க வரையறை பண்ணாங்கல்ல, அதனால உங்களுக்கு கோபமா, இல்ல வெறும் 1 கோடி பேருக்கு தான், ஏன்னா 1/3 தான் அது அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு கோபமா? அதுல 2 விஷயம் இருக்கு. என்னன்னா கோபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது, நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல வாயா இருக்கிறீங்க, ஓட்டு வாங்கின பின்னாடி நாரவாயா மாறக்கூடாது. நல்லவாய் நாரவாயில ரொம்ப கண்ணியமான வார்த்தை சார், இதெல்லாமே பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் தான். நீங்க வந்து இதுல எதுல அன்பார்லிமெண்டரி வேர்ட் காமெடியில அவங்க பேசுறாங்க, காமெடி இது, காமெடி சார் இது, அரசியல் அரங்கத்துல, அரசியல் இதுல அரசியல் அரங்கம், இதுல வந்து அவங்க பேசுற வார்த்தைகளோட எல்லாம் ஒப்பிடும் போது நான் 1000 மடங்கு டீசென்டா பேசுறேன். பெண்களை இவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்கல்ல திமுக காரர்கள், அவர்கள் பெண்களை குறிப்பிட்டு பேசுகின்ற வார்த்தைகளை, நான் 1000 மடங்கு அவங்கள டீசென்டா பேசிட்டு இருக்கேன். சரிங்களா?
இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அனைவருக்குமான அப்படிங்கிற உங்களுடைய அந்த ஏமாற்று வித்தையை, அந்த ஏமாற்று வாக்குறுதியை நம்பித்தான உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பெண்கள். அதுவும் இந்த டைம் தான் வந்து பெண்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு 0.1% மேலே அதிகமாக போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, எப்பொழுதும் பெண்களுடைய வாக்கு என்பது அதிமுகவுக்கானது. அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அந்த வாக்கு இந்த பக்கம் திமுக குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கூட ஆண்கள் திமுகவுக்கு போடுவாங்க, பெண்கள் குடும்பத்துக்கு தெரியாம அது ஏடிஎம்கேக்கு தான் அந்த வாக்கு போறோம். அப்ப அந்த வாக்கை நம்ம பக்கம் திசை திருப்பணும்னு சொல்லிட்டு தான் நீங்க இந்த வாக்குறுதியவே கொடுக்குறீங்க, சரிங்களா? அப்ப இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அனைத்து பெண்கள்ங்கிறத அடிச்சு போட்டு அந்த இடத்துல தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படிங்கிறீங்க. அப்புறம் அந்த தகுதிக்கு 18 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க. அதில் பயங்கர விமர்சனங்கள் வந்தோன்னே நாங்கள் ஃபீல்டில் அதை எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எதையோ ஒரு குளறுபடி செஞ்சு இன்னைக்கு ஒரு 1.6 கோடி 1.6 கோடி 60 லட்சம் வந்ததை நீங்கள் 6 லட்சமாக இப்போ கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது உண்மையிலுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதில் எவ்வளோ தூரம் வந்து இது சயின்டிஃபிக்காக பாசிபிள் இன் த சென்ஸ், நீங்கள் அந்த பெனிஃபிஷியரின்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த 1000 ரூபாய் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது உண்மையிலுமே இது எலக்டோரல் பாலிடிக்ஸ் கொடுக்குறீங்களா, எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ் கொடுக்குறீங்களான்றது இரண்டாவது விதம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து எதையோ ஒன்று ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மால் ப்ராக்டிஸ், ஒன்று திமுக குடும்பம் சார்ந்த பெனிஃபிஷியரிஸ் இதில் பெரிய அளவு பயன்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கோபம், அது அது மிக நிச்சயமாக இருக்கும் சார். ஏன்னா இது வந்து என்னன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு கட்சிக்காரர்களுக்கு எதுவுமே எந்த திட்டமுமே போய் சேரலை, கட்சிக்காரர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க, அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த 1000 ரூபாய் பார்க்கறது. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த SC ST ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தில் வந்து அந்த சிறப்பு உட்கூராய்வு திட்டம் என்று சொல்வோம், அந்த திட்டத்தில் இருக்கிற பணத்தை வந்து இதில் எடுத்து நீங்கள் போடுறீங்க, அது டைவர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து நாங்கள் இது வந்து இதுக்கு முன்னாடி மத்திய அரசு கொடுக்க போகிற நிதியை நாங்கள் இப்படி பண்ணுவோங்கிறதுக்காக எந்த இதுவுமே நீங்கள் முன்னாடி பட்ஜெட்டில் சொல்லலை. எஸ்டி பணம் அது அதுக்கு நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நீங்கள் பேசினதுலேருந்தே பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் துணியிற மாதிரியில் இருக்குது. ஏன் உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? சரி, அதாவது என்னன்னா, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டா வந்து நீங்கள் பெண்களை மரியாதையாக நடத்திடுவீங்க, இல்லை பெண்களை நீங்கள் வந்து ரொம்ப இதாக நடத்துறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இல்லை இல்லை, ஒரே இப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த இந்த ஒரு பஸ்ஸுக்கு, ஓடாத பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெயிண்ட்டு பின்னாடி ஒரு பெயிண்ட் அடித்து அது வந்து இலவச பேருந்து, என்ன பேருந்து, இலவச பேருந்து, பெண்கள் இலவச பேருந்து, அது பெண் இலவச பேருந்துலாம் கிடையாது எந்த அரசாங்கமும், அது விடியல் பயணம், விடியல் பயணம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இலவசங்கிற வார்த்தையை ஒரு அரசாங்கம் பயன்படுத்த கூடாது. அந்த இலவச அப்படிங்கறது நீங்க ஏத்தாப்புல இருக்கவன இன்சல்ட் பண்ற வார்த்தை. அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் அதற்கு என்ன செய்ய, இந்த விலை இலவசன்றத விலை இல்லாத, விலை இல்லாத கணினி, விலை இல்லாத ஃபேன், இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொருடைய ஒவ்வொரு திட்டத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்னென்னா, ஹியூமானிட்டி இருக்கிற தலைவரால் தான் நீங்கள் அந்த விலையில்லா அப்படிங்கிற ஒரு மாற்று வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து எதோ உங்கள் வீட்டு காசு தூக்கி கொடுக்குற மாதிரி, எங்கள் பேரை சொல்லித்தான் நீங்கள் இத்தனை இது வரைக்கும் எத்தனை 1,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, 3,00,000 கோடி எங்கள் பேரை சொல்லி நீங்கள் கடன் வாங்கி மட்டும் சொல்லி இல்லை, எங்கள் எல்லாத்து பேரில் அதான் மொத்தமாக ஒட்டுமொத்த குடிமக்கள் என் பேரில் எல்லாருமே பேரையும் சொல்லி தான் நீங்கள் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, எவ்வளோக்கு கிட்டத்தட்ட 3,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த கடன்ல இருந்து தான் நீங்கள் இதை கொடுக்குறீங்க. இதை வந்து நீங்கள் உங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்து கொடுக்கல, அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இலவசம் அப்புறம் விடியல், இது இந்த 1000 ரூபாய் யாருக்கும் எந்த பெண்ணுக்கும் விடியல் ஆகாது. ரெண்டாவது, திமுக பேரை சொன்னாலே பெண்கள்லாம் இவ்வளவு எரிச்சல் ஆகுறாங்க, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ரெண்டாவது இது என்னன்னா, இன்னும் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்கள் கவனிக்க வேண்டிய, நீங்க பேங்க் அக்கௌண்ட்லயே போடுறீங்க செப்டம்பர் 15, நீங்க இந்த இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணீங்க, இந்த பக்கம் நாங்கள் 45,000 கோடி வருமானம் இருக்கின்ற டாஸ்மாகை 50,000 கோடியாக மாற்றுவோம் அப்படின்னீங்க, சரிங்களா? இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எப்படி அந்த 45,000 கோடி 50,000 கோடியாக மாறும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, என்ன அப்படிங்க சார் நீங்க கொடுக்கிறது பெண்களுக்கு, அப்ப நீங்க என்ன பெண்களை தப்பா பேசுறீங்க பாத்தீங்களா சார்? இது பெண்கள், அதாவது இந்தியா முழுக்க குடும்ப அமைப்பு அப்படிங்கறது ஆண்களோட கையில தான் இருக்குது. நீங்க வந்து அதனாலதான் உரிமை தொகைங்கிற பேர்ல பெண்களுக்கு இக்கனாமிக்கலி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வசதி குறைவான குடும்பங்கள்ல அந்த காசு ஏதோ ஒரு வகையில உதவுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நீங்க இந்த பக்கம் டாஸ்மாகே தான் உங்க குறி, உங்க கொள்கை குறிபாடு எல்லாமே இதுல இருக்குது, டாஸ்மாக்ல தான் இருக்குது. இப்ப நீங்க 45,000 வந்து 50,000 மாத்துறீங்க, இந்த பக்கம்
எங்களுக்கு வருஷத்துக்கு 12,000 கோடி செலவாகும் அப்படின்றீங்க. அப்ப என்ன, நான் இந்த வலது கையில கொடுத்துட்டு இடது கையில புடுங்கறது, இல்லாட்டா இடது கையில கொடுத்துட்டு வலது கையில புடுங்கற திட்டமா தான் இதை பார்க்க முடியும். வேணால் நியூஸ் ஜெய் இதை நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாகவே செய்து பாருங்கள். இன்னைக்கு டாஸ்மாக் ஆகஸ்ட் இந்த செப்டம்பர் 15th முன்னாடி டாஸ்மாக்ல ஒரு சராசரியா வருமானம் எப்படி இருக்கிறது, இந்த காசு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த முதல் ஒரு வாரத்துல வருமானம் எப்படி உயர்கிறது என்பதை ஒரு மாசம் நீங்க செக் பண்ணுங்க சார். செக் பண்ணிட்டு இந்த திட்டம் உண்மையிலுமே டாஸ்மாக்கு போயிட்டு திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போகுதா, இல்ல பெண்களோட குடும்ப செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில உண்மையிலுமே அவங்க உரிமைக்கு இது போகுதா அப்படிங்கறத திரும்ப வர அதிவீரம் என்னன்னா, 1 கோடி பேருக்கு உரிமை தொகை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. அது போதுமா போதாதா? கண்டிப்பா போதாது. ஏன், எதுக்காக போதாது? ஏன்னா நீங்க ஒரு இடத்துல மிக அழகா தட்டீங்க, உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, பெண்களிடம் ஒரு தற்சார்பு பொருளாதாரம், ஒரு சுதந்திரமான பொருளாதார நிலையை ஏற்படுத்த சொல்லப்போனா, அப்பா கை எதிர்பார்க்க கூடாது, புருஷன் கை எதிர்பார்க்க கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த பணத்தை நிர்வகிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுத்தரணும். இதுல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்ல பெரிய பணக்காரர், இதெல்லாம் விட்டுருங்க சார். நீங்க சொன்னது குடும்ப தலைவியா இருக்கணும், அதுதான் சார் கேட்டகரி. இதுல வந்து பெரிய அத சொல்லல, அவங்க சொன்னது நாங்க ஒரு தகுதிகள் வச்சிருக்கோம். அது எப்போ, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சார். அது முதல்ல என்ன சொன்னீங்க, அதாவது சார் பெண் நீங்க வந்து எந்த அடிப்படையிலும் பிரிச்சு பார்க்க முடியாது. இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப சுதந்திரமா எல்லாரும் மாறிட்டாங்களா? இல்ல. அப்ப அந்த நிலையை நோக்கி நகர்த்துவதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படையான நோக்கம். அதிமுக அறிவிச்சதனுடைய அடிப்படை தளம் அதுதான். ஆனால் நீங்கள் ஓட்டுக்காக போய் சொல்லிட்டு இப்போ தகுதின்னு நிர்ணயிக்கிறீங்க. ஒன்று சரி, இந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் செய்தி குறிப்பு வெளியிடுறீங்க, அதில் எங்கேயாவது இது வந்து ஒரு சிறந்த திட்டம், இந்த திட்டத்தை நாங்கள் இத்தனை கட்டமைப்போடு கொண்டு செல்கிறோங்கிற ஒரு திடம் இருக்கு அவங்க சொன்னாரு. சொன்னாரு என்ன சொல்றாரு, அவங்க ஒரு 4 திட்டத்தை குறிப்பிட்டு, இந்த 4 திட்டம் தான் அதிகமான காசு வச்சிருக்கிற திட்டம், அதிகமான மக்கள் பயன்படுற திட்டம், இதனால இத வந்து நம்ம பெருசா கொண்டு போகணும் அப்படின்லாம் சொல்றாரு சார். அந்த இடத்துல நான் சொல்ல போறேன், நீங்க சொல்ல வர்றது அந்த விடியல் பயணம் பெண்களுக்கு கொடுத்தது, காலை சிற்றுண்டி திட்டம், அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் அதுல இருக்கிற குறைபாடுகளை நாம எந்த அளவுக்கு அவுட் பெற இங்க விமர்சிச்சிருக்கோம். இந்த திட்டத்துல ஒரு சிறந்த திட்டமாக இந்த எந்த திட்டமும் இதை செயல்படுத்த முடியலை இவங்களால, அதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இதை கொண்டு போய் இதே சார், இது திமுக தொண்டர்கள்ட நிர்வாகிகள்ட பேச வேண்டியது சார். இந்த 4 திட்டத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க மக்கள்கிட்ட எடுத்து சார், நீங்க செயல் ஒழுங்கா செஞ்சா மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. இதுக்கு எதுக்கு அதிகாரிகள் எடுத்து சொல்லணும், செய்யணும் சார். அடிப்படை கட்டமைப்பு என்பது திட்டத்தை எடுத்து மக்களிடம் போய் சேர்க்கணும், சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப நாச்சியால் அவங்க சொன்ன போல அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக இதை கொண்டு போங்கன்னு சொல்ல வராங்கங்கிறீங்களா சார்? அதிகாரிகளை தங்களுடைய கட்சியினுடைய பிரச்சாரம் செய்வதற்கு இது போன்ற திட்டத்தை பயன்படுத்துகிறாரே ஒழிய, அவங்க அரசு அதிகாரி, அவங்க திமுக சொல்ல சொல்ற அரசு அதிகாரின்னா அவருடைய பணியை செய்து பயனாளிகளுக்கு பணத்தை கொடுத்தா தெரிஞ்சிட போகுது. இது எதுக்கு போய் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும்? என்ன சார் தெரியாத மக்களுக்கு, தன்னுடைய அக்கௌண்ட்ல 1,000 ரூபாய் விழுந்தா அது ஏன் விழுதுன்னு தெரியாத அவங்களுக்கு? அப்ப அதை போய் சொல்லணும். என்ன சொல்ல வரேன்னா, இதுல 1 கோடி பேருக்கு கொடுக்குறோம், 1 கோடி பாராட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் 2 கோடி திட்டு கிடைக்கும்ங்கிறத மறைமுகமா அவரே சொல்றாரு. மொத்தம் 3 கோடி பேர் இருக்காங்க. அப்ப இதுலயும் நீங்க வாங்கங்கிறீங்க, எல்லாம் வரவேற்க மாட்டாங்க. ஆமா, வரவேற்பு நல்லா பேப்பாங்க சார். இப்படி எல்லாத்துக்கும் பணம் தரேன்னு சொல்லிட்டு, குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபாய்னு சொல்லிட்டு தகுதியை நிர்ணயிக்கும் போது, பரவாயில்ல எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 2 கோடி பேருக்கு தகுதியற்றவர்கள் நாங்கள், ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அந்த துணியில பெண்களை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தோடு பேச, என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பேசுறாங்க சார்? இது உனக்கும் 1,000, உங்க அம்மாவுக்கும் 1,000 என்பதுங்கிறது பேச்சு வழக்கில், அது வந்து அந்த பெண்ணினுடைய மரியாதையையும் அவர்களுடைய தரத்தையும் அவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய மரியாதையும் டோட்டலா காலி பண்ணக்கூடிய, அவங்க சொன்னதுதான். நீங்களும் வரீங்க, அந்த வழியில தான் வரீங்க. பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள்னால அவங்க திமுகவுக்கு எதிரானவங்க, அந்த பிம்பத்தை ஏன் கட்டமைக்கிறீங்க? பெண்கள் திமுகவுக்கு எதிரானவர்கள், திமுக காரர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் சார்.
பெண்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தவறியோ மீறியோ பொது தளத்தில் சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் இல்லையா, எல்லாரும் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பார்ட் அவங்க மகளிர் வந்து தங்களுடைய வாக்கை முறையாகவும் செலுத்தி இருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பலனா நீங்க என்ன செய்யணும், கொடுக்கும்போது என்ன செய்யணும்? நான் இதே கேக்குறேன் சார், 3 கோடி 10 லட்சம் பெண்கள் வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சார். அப்படி இல்லைன்னா கொடுக்க கூடாது. யோசிங்களா, நீங்க யோசிங்களா, ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவோம். 3 கோடி பேர் 10 லட்சம் பேர் கூட விட்டுருங்க, 3 கோடி பேருக்கு கொடுக்கணும்னா இப்ப 1 கோடி பேருக்கு 12,000 கோடி சார், 3 கோடி பேருக்கு என்னாச்சு, 36,000 கோடி ரூபாய். சரி, கர்நாடகால கொடுக்குறாங்களா சார்? சார், ஆமா, கர்நாடகாவில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று சொல்றேன் சார், இப்போ நீங்க விலையேற்றம் செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, ஒவ்வொன்றிலையும். டாஸ்மாகில் மட்டும் அதிமுக ஆட்சியை விட்டு போகிற போது 30,000 கோடி தான், இப்போ 50,000 கோடிக்கு இலக்கு வச்சிருக்கீங்க, 20,000 கோடி அதிகமாக இருக்கா? சரி, பத்திரப்பதிவு துறையில் நீங்க எவ்வளவு கைட்லைன் 33% உயர்த்தி இருக்கீங்க சார். அதே மாதிரி மின்சாரம் 15,000 கோடிக்கு மேல மாசம் வருவாய் வரக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கீங்க, வீட்டு வரி. ஆக இதையெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, என்ன 30,000 கோடி? அந்த 30,000 கோடி நான் சொல்லல, நீங்க பாத்தீங்களா எங்கேயோ கொண்டுட்டு போறீங்க. நான் சொல்றது இந்த கணக்கு 36,000 கோடி வருஷத்துக்கு வருது. 30,000 கோடி நிதியமைச்சர் வந்து ஒரு ஆடியோவில் தெளிவாக சொல்கிறார், 30,000 கோடியை தனியாக எடுத்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிர்வாகம் இருக்கிற போது இந்த வெறும் 36 கோடியை கொடுப்பதற்கு முடியாதா? கொடுக்க முடியாதா? அரசுக்கு தான் வருமானம் இல்லைன்னா எல்லாரும் ஏலபாளையோட கரண்ட் பில் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளவு ஜாஸ்தி பண்ணிட்டீங்கல்ல, இவ்வளவு ஜாஸ்தி பண்ணது மட்டும் இல்ல சார், லேப்டாப் கொடுக்கல சார் நீங்க, தாலிக்கு தங்கத்தை கொடுக்கல சார் நீங்க, ராமாமிரத மகளிர் திருமண உதவி தொகை கொடுக்கல, தர்மாம்பாள் விதவை மறுமணம் கொடுக்கல, மணியம்மையார் நினைவு விதவை பெண்களுடைய மகள் திருமண உதவி திட்டம் கொடுக்கல, அன்னை தெரசா ஆதரவற்றோர் என்ன போட்டுருங்க, இதனால மட்டும் செய் சார், அதுதானே சார் அர்த்தம். இப்போ இந்த திட்டங்களில் இருந்த பெரிய தொகை திட்டம் செயல்பாடு செயலாக்கம் அதையெல்லாம் ஸ்டக் பண்ணி விட்டுட்டு அதை நிறுத்தி விட்டுட்டு எவ்வளவு பெரிய தொகை? 15ஆம் தேதி பெண்கள் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னா அந்த திட்டமும் ஒன்றும் இல்லைங்கிறீங்க சார். இது வெறும் கண்துடைப்புக்கான திட்டம், இது இன்னும் செயல்படுகிற போதுதான் இதில் உள்ள பிரச்சனைகள் பெரிய அளவில் வருது சொல்றேன். இந்த திட்டத்திற்கு நியாயமாக பார்த்தால் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் தொடங்குறதா இருந்தா அந்த அவருடைய அரசியல் வாழ்வை தன்னுடைய அவருடைய பின்னால் இருந்து இயக்கி அவருடைய மனைவியார் ராணி அண்ணாதுரை அவர்கள் பேரில் தான் வைத்திருக்க வேண்டும். இதுவரை எந்த பெண்ணுக்குமான அந்த அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற திட்டத்திலும் ஆண் பேரில் திட்டம் தொடங்கப்படவில்லை. இந்த அக்கறை கூட இல்லாததால் இந்த திட்டத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், நினைத்திருக்கிறார்கள், செயல்படுத்த போகிறார்கள் என்பதற்கு இந்த பெயர் வைத்ததே ஒரு பெரிய உதாரணம் சார். நன்றி, திரும்ப வரேன். காமாட்சி நாயுடு ஐயா, இந்த 2 கோடி பெண்களை ஏமாத்திட்டீங்க, ஏன் இவ்வளவு இப்படி ஏமாத்திட்டீங்களே, அநியாயமா இல்லையா உங்களுக்கு? அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அதை மொத்த பெண்கள் இங்கே இருக்காங்களே 4 கோடி பேர், 4 கோடி பேர், 3 கோடியே 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இருக்காங்கல்ல, அதில் வசதி படைத்தவர்கள் ஏறக்குறைய 50% இருக்காங்க. 50%? ஆமாம். நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க? நாங்கள் இல்லைங்க, ரேஷன் கார்டு இருக்குல்ல, என்ன சொல்கிறீங்க, ரேஷன் கார்டு இருக்குல்ல சார் எங்கள் கையில், பயோடேட்டா வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். சரி, அப்போ நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு சொன்னதுல இருங்க சார், ரேஷன் கார்டினுடைய அடிப்படையில தான் நம்ம தகுதி நிர்ணயம் பண்ணலாம். அத ஒரு இதா கருவியா எடுத்துறோம் அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அதுக்கு அவங்க கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து வாங்குறோம். அந்த அப்ளிகேஷன்ல அவங்களுக்கு ஏற்கனவே வெவ்வேறு வழிகள்ல அவங்களுக்கு பென்ஷன் போகும், அந்த மாதிரி இதெல்லாம் டெலீட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் டெலீட் பண்ணும்போது 1 கோடியே 6 லட்சம் தான் வந்திருக்கு. இனியும் அப்படி இன்னும் குருட்டி இன்னும் வந்து ஏதாவது வரும்னா இன்னும் கொடுப்பான். ஆனா மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, அப்ளை பண்ணாங்க
சார் அப்ளை பண்ணது 1 கோடி 50 லட்சம் பேருக்கு மேல பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் 1 கோடியே 6 லட்சம் பேருக்கு தான் நம்ம குடுக்குறோம்? சார் இங்க பாருங்க அதுக்கு அதுல எல்லாமே எப்படி பண்ண முடியும்? எதுல அதுல கழிக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல? ஏன் கழிக்க வேண்டியதெல்லாம்? பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்ல சார், பென்ஷன் வருது. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது. அவங்க சுய உதவிக்குழுக்கள்ல வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு கிடையாது. வருவாய் இல்லாத வருவாய் ஈட்டாத பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு தான் இந்த பணம். இங்க மறுபடியும் சொல்லுங்க, குடும்ப பெண்களுக்கு தான் இந்த பணம்னா அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்துரும் சார். அதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. எப்படி வேணாலும் ட்வீட்ஸ் பண்ணி பேசுங்க. என்ன பேசுறாங்க பெண்களை பத்தி? திமுகனா பெண்களுக்கு எதிரானவங்கன்னு இல்ல இல்ல, அவரு இவரு வேற சொன்னாரு. திமுக பெண்களுக்கு எதிரானவங்கன்னா வந்து பிரச்சார பீரங்கி. அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பீரங்கி செயல்படுறாங்க. சொன்னா தப்பா? நம்ம அரசு சொல்லுங்க சார். நம்ம அரசு கொடுக்குது, நம்ம அரசு கொடுக்குது. நீங்க வந்து அதே உரிமையோட தான் கேக்குறோம். நம்ம அரசு கொடுக்கறதுல எதுக்காக 60 லட்சம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணீங்க? இருங்க சார், அப்ளை பண்ணல சில பேர் வேணாம் அப்படின்ட்டாங்க. நீங்க சரி ஓகே, அவங்க அப்ளை பண்ணலன்னே வச்சுக்கிருவோமே, 60 லட்சம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறீங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க? அதுதான் சார், இந்த 60 லட்சம் ரிஜெக்ட் பண்ணதுல வந்து அவங்களுக்கு வந்து வருவாய் இருக்கிற காரணத்தினால அதை ரிஜெக்ட். ஆனா அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க இல்லையா? விருப்பம் எல்லாத்துக்கும் தான் விருப்பம். யாருக்கு தான் விருப்பம் இல்ல? பணம் கொடுக்கலன்னா எல்லாத்துக்கும் தான் விருப்பம். ஏன் சார் பணம் கொடுக்குறேன்னு சொன்னா யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க? எங்களுக்கு ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாங்க எங்களுக்கு பேச விடும் போது, இவங்க பேசும்போது நான் பேசணும்னா சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது சார். எல்லாரும் ஈக்குவல் தான், ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் தான். என்ன பேசும்போது நீங்க விடுறீங்க? நீங்க நிப்பாட்டுமான்னு சொல்ல வேண்டியதானே சார்.
எவ்வளவு விவரமா அப்படியே நீங்க விவாதத்தையே டைவர்ட் பண்ணிட்டு போறீங்க. நாங்க ஒண்ணு விவரத்தை டைவர்ட் பண்ணல. பேரை சும்மா இருங்க. 60 லட்சம் பேரை ஏன் நீங்க வந்து தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டேன். நான் தான் சொல்றேனே பணி பண்றேங்க. அவங்க பாருங்க அவங்களுக்கு வருவாய் யாருக்கு வருவாய் வருமானம் இல்லையோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுக்கறோம். அப்படி நம்ம வருமானம் இருக்க என்ன சொல்லல மகளிருக்கும் அனைத்து மகளிருக்கும் ஒரு வார்த்தை சொன்னிட்டா அதையே பிடிச்சு தொங்க முடியுமா? என்ன பேசுறீங்க? அப்ப சொன்னா செய்ய மாட்டீங்க. அப்ப அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல சார். பாருங்க இல்ல நான் கூட உங்களை கண்டிச்சு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாங்க. அவங்க எனக்கு ஆரங்கமா இருக்கு. இப்ப வாங்குறவங்க மகளிர் இல்லையா? வாங்குறவங்க மகளிரா மகளிர் இல்லையா? எனக்கு அதை சொல்லுங்க. வாங்குறவங்க 60 லட்சம் பேர் யாரு நீங்க சொல்லுங்க. எது 60 லட்சம் பேர் வருவாய் கோட்டுக்கு மேல இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம். வறுமை கோட்டுக்கு மேல இருக்கவங்க அவங்க அதுதான் உண்மை. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உண்மையான காரணத்தை நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்பதை சொல்லி அனுப்பி வைக்க வேண்டும். இது மிக முக்கியமாகும். இதை செய்யாவிட்டால் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை என்றாலும் மாநிலம் முழுக்க அது பெரிய செய்தியாகிவிடும் அப்படின்னு நான் சொல்லலை சார். முதலமைச்சர் தன்னுடைய வாயால் இன்னைக்கு அந்த மீட்டிங்ல பேசினதாக செய்தி மக்கள் தொடர்பு துறை செய்தி வெளியிட்டு உண்மைதாங்க. உங்களுடைய டார்கெட் என்ன? வந்து கேட்பாங்க, நாங்க கன்சிடர் பண்றோம், உங்களை பரிசீலிக்கிறோம்னு சொல்லி ஏமாத்தி அனுப்புங்கன்னு ஒரு முதலமைச்சரே சொன்னா என்ன நாடு இது? ஏமாத்தி அனுப்ப யாரையும் நாங்க ஏமாத்த. சரி, இதற்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க சொல்லுங்க. இது திராவிட மாடல் அரசு, இது மகளிருக்கான அரசு, இது மகளிருக்கான அரசு. ஏமாத்தீங்கன்னு கேக்குறேன். திராவிட மாடல் ஒண்ணு ஏமாத்தல சார். எதுக்கு ஏமாத்துறோம்? அதான் நான் ஏற்கனவே சொல்லணும். எலிஜிபிலிட்டி இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களே சேர்த்து கொள்ளப்படும். எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க நீக்கப்படும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க இதனால இன்ன காரணத்தினால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லணுமா? இல்ல நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி அனுப்பி வைக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் மாநிலம் முழுக்க பெரிய செய்தியாகிவிடும்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு பின்னாடிதான் 1008 அரசியல் மறைஞ்சிருக்கு. ஏன்னா எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் லேடிஸ் ஓட்டு நமக்கு வேணும். அதனால் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வைங்க. மனசு கோணக்கூடாது. சமாதானம் சொல்லணுங்கிறது தப்பாங்க. சமாதானமா பேசுறது தப்பா? சமாதானமா பேசக்கூடாதா? நீங்க சமாதானம் பேசுறது வேற. சண்டைக்கு வந்தா சமாதானம் பண்ணலாம். எங்களுக்கு இல்லங்க. கண்டிப்பா அந்த எலிஜிபிலிட்டி உள்ள பெண்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். மகளிருக்கு இன்னொன்னு வேற, மாநிலம் முழுக்க பெரிய செய்தியாக மாறிவிடும். கவனமாக இருக்குமாறு கேள்வி கேட்டு சொல்லிக் கொள்கிறேன். இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில போய் ஏதாவது பேட்டி கொடுத்துருவாங்க, செய்தி சேனல் எடுத்து போட்டுருவாங்க. வெளியில நம்ம சோழி முடிஞ்சிரும், பார்த்து சுதானமா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாரோ? இதை சொன்னதுக்கே நீங்க ஒரு டிபேட்டை வச்சு இப்ப எங்களை வந்து கல்வி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டீங்க. இல்ல அந்த உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இப்படி நாங்க இல்ல, மக்கள் அப்படி பண்ணாங்க பாருங்க. மக்கள் வந்து எப்பயுமே மக்கள் மக்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து எங்க ஆட்சிக்கு அவங்க உறுதுணையா தான் இருக்காங்க. நீங்க என்னதான் கலப்பி பார்த்தாலும் என்னதான் பண்ணாலும் அது வந்து எடுபடவே எடுபடாது. இன்னும் நீங்க பல பேரை கூட்டிட்டு வந்துச்சு கூட பேசுங்க. நான் வேணா பேட்டி போட்டு காமிக்கவா சார்? ஊர் ஊரா பேட்டி எடுத்தலாம். இருங்க சார், இங்க பாருங்க. எனக்கு வரல, என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு, நீங்க தகுதி இல்லை அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு. என்ன காரணம்னு கேக்கணும் சார். என்ன காரணம்? நீங்க சொல்ல மாட்டீங்களே. உங்க வீட்டுல வருமானம் வருது சார். இங்க பாருங்க, அவங்க இருக்கு சார். நம்ம தான் காரணத்தை சொல்லாம பரிசீலனை பண்றோம்னு சொல்லி இல்ல ஏமாத்தி அனுப்புறோம். அது வேறங்க. இது வந்து அப்ளிகேஷன், அவங்க சப்மிட் பண்ண அப்ளிகேஷன்லயே எங்களுக்கு வந்து இவ்வளவு வருவாய் வருதுன்னு அவங்களே அந்த காலத்துல குறிச்சிருக்கும் போது அதை எப்படி எடுத்துக்க முடியும் கணக்குல? அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம். உங்களுடைய வருமானம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ரிஜெக்ஷன் நம்ம ஏன் சொல்லல? ஏன் சொல்லலன்னா பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்கன்னு ஏன் சொல்லணும்? கேளுங்க, அது என்னன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்,
இல்லங்க அடுத்த எலெக்ஷன் வரும் அடுத்த முறை வந்து இதுக்குரிய பணங்களை ரெடி செய்து முடிஞ்சா அதையும் கூட கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு அடுத்த முறை எப்ப சார் அடுத்த ஆட்சி இல்லையா அடுத்த ஆட்சி எங்க ஆட்சி தான் கவலைப்படாதீங்க ஓஹோ கவலை யாருக்கு தெரியல அப்படி வர நினைச்சிட்டு புரிஞ்சிரோ அப்படி வர நினைச்சிட்டு கனவு காண்பது அவரவர் உரிமை நான் அந்த உரிமை அந்த இதுல எல்லாம் நான் தலையிடவே விரும்பல சார் மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா எங்க மக்களுக்கு நாங்க சேவை செய்யிறதுக்கு தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் கண்டிப்பா மகளிருக்கு சேவை செய்யிருக்குது சார் உள்ளபடி இவங்க உங்களை வந்து பயோடேட்டா தயார் பண்ண சொன்னாங்கல்ல டாஸ்மாக்கு போகுதா வருதான்னு அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பணம் மகளிருக்கு தான் செலவு பண்ணத்தான் அரசாங்கம் கொடுக்குது மகளிர்கள் வந்து கணவன்ட்ட போய் கொடுத்து நீ போய் குடிச்சிட்டு வான்னு சொன்ன அதுக்கு அரசாங்கம் பொறுப்பா என்ன சார் இது இப்ப நீங்க பொறுப்பு இல்ல நாங்க ஏங்க அந்த அம்மாவுக்கு செலவுக்கு நீங்களே பொறுப்பா அனுமதியோட சொல்லிக்கிறேன் நீங்கள் செப்டம்பர் 15ல இருந்து இந்த திட்டத்தை அமுல்படுத்துகிறீர்கள் என்றால் மிக நிச்சயமாக நாங்கள் டாஸ்மாக்கள் இத்தனை குறைந்தபட்சம் ஒரு 1500 கடைகளையாவது மூடுவோம் என்கின்ற உறுதியை கொடுக்க முடியுமா நீங்க அதுல ஓடாம ஒரு 1000 ரூபாய் நீங்க இன்னமும் அங்க இது இதுன்னு எல்லா இடங்களையும் டாஸ்மாக திறந்துகிட்டே இருக்கிறதுனால அனுமதி பெறாத பார்களை நடத்துறதுனால மக்களுக்கு என்ன லாபம் இந்த 1000 ரூபாய் கொடுத்து என்ன லாபம் டாஸ்மாகை நீங்கள் மூடாமல் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால யாருக்கும் அது உரிமை தொகையே ஆனாலும் யாருக்கும் எந்த பலனும் இல்லாம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க்க மூட சொல்லி யார் கூவுனது இன்னைக்கு எல்லாம் கூவ ஆரம்பிச்சிட்டீங்க அதே தான் கேக்குறோம் மூடு டாஸ்மார்க்க மூடு பாட்டு போடுறது யாரு நாங்க போட்டோம்ல 1132 கடைகள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த 2011ல இருந்து கேளுங்க நீங்க பொங்கலூர் மணிகண்டன் சார் இப்ப என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் விட கிராம பகுதியில இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பக்கத்துல இருந்து பாத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தகுதி இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பா கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சார் நினைக்கிறாங்க பொதுவாகவே எந்த திட்டத்தை அறிவிச்சாலுமே இந்த மாதிரி சொல்லுவாங்கிறது எல்லாம் தெரிஞ்சுங்க அதாவது தேர்தலுக்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் திமுக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோ ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றி பேசுவது வாடகை நீங்க 50 ஆண்டு காலம் தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க திமுக நான் எல்லாம் வச்சுக்கிட்டேன் அதே குறிப்பிட்ட நாலு திட்டங்க குறிப்பா அவியாசி அத்திக்கடவு அந்த நெல்லுக்கு கரும்புக்கு இவ்வளவு நிர்ணயங்கிற எல்லா விஷயங்களும் 50 ஆண்டு காலமா திமுக அறிக்கையில வந்துட்டே இருக்குது ஆனா ஒரு முறை கூட அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி எடுக்கல நீங்க ஒண்ணு இல்ல 1000 ரூபாய்க்கு இவ்வளவு பேசுறீங்களே அண்டை மாநிலமான கேரளா முதலமைச்சரோடு மிக நெருக்கமாக இருந்து அங்க மலையாள மொழியில எல்லாம் பேசி அந்த மக்களை மயக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட ஆனமலையாறு நன்றாட்டத்தை பத்தி பேசவே முயற்சி எடுக்கல கடந்த ஆட்சியில எடப்பாடி அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் எஸ்பி வேலுமணி எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரோடு 2 முறை பேசி திட்டத்துக்கு இறுதியுமே கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் கர்நாடகாவோட நெருக்கமா இருக்காரு ஆனா காவிரி பிரச்சனைக்கு பேச போன்னு சொன்னா அதுக்கு இப்ப என்ன அவசரம் இல்லாரு அப்போ இது 1000 ரூபாய் மட்டுமில்லையும் ஒட்டுமொத்தமாக திமுக சொல்லுகிற ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் ஏமாற்று வேலைதான் வேதாத்திரி மகிழ்ச்சிங்கிற ஒரு மாமனிதர் சொல்றாரு அதாவது வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆள தெரியாதோர் ஆட்சியே வரும் உண்மையை சொன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி நடத்தவே தெரியலீங்க ஏன்னா ஆளவே தெரியல முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா 1 கோடிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பயனடைறாங்க அதனால 1 கோடி பாராட்டு நமக்கு கிடைக்கும் அந்த பாராட்டு அப்படிங்கிறது இந்த 1 கோடி ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு அவர் சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்ப எல்லாத்தையுமே ஓட்டு கணக்கு வச்சுதான் இதெல்லாம் பண்றாங்களோ சார் திரு துரைமுருகன் திரு பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்கள் பெண்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் உங்களுக்கு தெரியும் ஓசி பயணத்துல இருந்து இந்த 1000 ரூபாய் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன சொன்னாலும் தெரியும் நீங்க 1000 ரூபாய் உண்மையை சொன்னா வந்த உடனே மகிழ்ச்சியோடு கொடுத்திருந்தா எல்லாருமே ஏத்திருப்பாங்க இது 2.5 ஆண்டு காலம் இடைவெளி விட்டு மிக கேவலப்படுத்தி என்னமோ அப்பமேட்டு சொல்லு இந்த வார்த்தை சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க
சொந்த கை காசு போட்டு தர்ற மாதிரி இவ்வளவு நாளா பேசி கேவலப்படுத்தி தர்றத எந்த பெண்களுமே ரசிக்கலைங்க சார். குடுக்கறத கூட அன்பா தரணுங்க. அன்பா தராத எதுவுமே வந்து மனசுல ஏத்துக்காதுங்க. இன்னைக்கு வந்து இலவச பஸ்ஸுக்குலாம் பயணங்கிறாங்க, பெண்கள் கூட அதை வெறுத்துதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் யாருமே ரசிக்கலைங்க. இப்ப ஒரு போட்டோ மதிக்கல இந்த மணிகளை இல்ல. அன்பா தரணும் அப்படின்னா எப்படி குடுக்கறது நீங்க சொல்லுங்க. அன்பா குடுக்கணுங்கிறது எப்படி குடுக்கறது? அன்பா எப்படி சொன்னீங்க நீங்க? ஸ்டாலின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குண்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு குறிப்பா கோயம்புத்தூர்ல வேலுமையின் தொகுதி போய் மருந்து என்ன பேசினீங்க? எத்தனை பேசினீங்க? அதாவது பேசும்போது அப்ப எப்படி எவ்வளவு அன்பா எவ்வளவு பணிவா பாசமா என்னென்னலாம் சொன்னீங்க? இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க? என்ன அந்த நகை கடை நகையெல்லாம் போய் அடக்க வச்சிருங்க, நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதை நீங்க அந்த அன்புன்னு சொல்றீங்களா? இது மனோஜ் சார் அப்பாவிகள் பல உண்மையிலே இதெல்லாம் வேலை பிரிச்சு இந்த ஊடகத்துல பேசுவதற்காகவோ மற்ற சொல்ல உண்மையை சொன்னா அது மிகப்பெரிய மோசடிங்க. கடைசி நேரத்துல போய் நிறைய பேர் 5 கோடி கீழே வங்கியில அடமானம் வச்சு போட்டு அந்த பணத்தை செலவு போட்டாங்க. இப்ப அது வட்டி கட்டுறாங்க, அது மீட்க முடியல. இப்ப ஒண்ணு வந்து கடனாகி போச்சு, இன்னொன்று நகையும் போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து திமுக இந்த மாதிரி ஆட்சிக்கு விரோதத்தை தாண்டி எதையுமே நோக்கமாக கொள்ளீங்க. ஆனா பொறுப்போடு அந்த அரசு இன்றைக்கு செயல்படுத்தி இருந்தால், குறிப்பாக அதிமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டு சொல்லுகின்ற ஒவ்வொரையும் காது கொடுத்து கேட்டிருந்தா பிரச்சனை இருக்காதுங்க. இப்ப பாருங்க, எல்லா ஒளி கொலை கொள்ளை லஞ்சம் வழிப்பறி அதிகரித்தே போகுது. குறிப்பா எங்க ஊர்ல தான் அந்த கொலை நடந்தது, இது செஞ்சிலையில நடந்திருக்குது. இந்த விஷயம் சார், இன்றைக்கு ஒரு மாணவன் கல்வி கடனை ரத்து செய்வதாக திமுக தேர்தலுக்கு சொல்லி அதன் நம்பிக்கை அடிப்படையில 2 வருஷமா காத்திருந்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்து மூலமா நோட்டீஸ் வருது, அடியாக்க வச்சு மிரட்டுறாங்க. இந்த ஆட்சி கண்டுக்கவே இல்லை. நான் கையில ஆவணம் வச்சுக்கிறேன். அந்த பசங்க எல்லாம் பயப்படுறாங்க, பரிந்துக்கிறாங்க, என்னன்றே தெரியல. ஏன்னா தனிநபராக இருந்து கொண்டு இதை எப்படி சந்திப்பது என்று அச்சம் வந்துட்டு எல்லாமே. அப்ப திமுக தேர்தல் ஏன் அப்படி சொன்னீங்க? அவசியம் என்ன? நேரமே சொல்லுங்க, நடக்கிறத சொல்லுங்க சார். தப்பா ரைட்டோ, அதிமுக எதை சொன்னாலும் கஷ்டப்பட்டு நடத்தினாங்க, நிறைவேற்றி காட்டினாங்க. இப்ப அந்த அக்கறை இருந்ததுங்க, மக்களை சொல்லிட்டுமே. அதுதான் சார் நாணயம்ங்கிறது. நாணயம்னு அல்ல, சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அம்மாவுக்கு இருந்தது, அவர் எடப்பாடியாக இருந்தது, அதிமுக பொதுவாக இருந்தது. ஆனா திமுக அப்படி இல்லை, எந்த பையனாலும் சொல்லுவாங்க. நீங்க குறிப்பா சொன்னீங்க, நீங்க மதுபன் சொல்லும் போது சொன்னீங்க அந்த 3 டாஸ்மார்க் 3. அது மட்டும் இல்ல, எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை நல்ல போராளிகள் என்னென்ன பண்ணாங்க? ஒரு 4 தவறாக போராட்டம் பண்ணீங்க. ஏன் இது பண்ணலாமல்ல? 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களும் கொடுங்க. ஏன் வந்து வித்தியாசமா கேட்டு ஏன் போராடல? யாரும் அறிக்கிறதில்ல சார், கண்டிக்கல. நம்மதான் பேசுறோம். எந்த தொலைக்காட்சியிலும் யாரும் வாதம் இல்ல, எந்த ஊடகத்துக்கு நண்பர்களும் பேசல, எல்லோரும் வாய் மூடி மாணியாட்டாங்க. ஏன் நினைக்கிறீங்க? நீங்க எப்போதுமே அதிமுக ஆட்சி வருகின்ற போது கரைவேசியோடு எந்த நிர்வாக ரீதியான இடங்களிலும் வந்து தொந்தரவே செய்ய மாட்டாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் கரைவேசி தான் அதிகாரமே செலுத்துங்க. நீங்க அதிகாரிகளை பற்றி முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சொன்னார், அங்க பேசி கேட்க சொன்னா அவ்வளவு தூரம் திமுக ஆதிக்கம் செலுத்துங்க. அதிகாரிகள் பயப்படுறாங்க. காவல்துறையினுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நிர்வாகமே நாடு முழுவதும் சம்பிச்சு போச்சுங்க. அதனால இந்த 1000 ரூபாய் ஒரு பொருட்டையால நாடாளுமன்ற தேர்தல் எழுதி வச்சுங்க. எதிரொலிக்கும் திமுக எதிராக. ஏன்னா இவர்கள் நீட்ட பத்தி சொன்னாங்க ஏமாத்துறாங்க, 1000 ரூபாய் சொன்னாங்க ஏமாத்துறாங்க, கல்வி கடன் சொன்னாங்க ஏமாத்துறாங்க. சார் இதோட கொடுமை என்னங்களா, ஈரோடு மாவட்டத்துல விவசாய மாநாடு நடத்தி அந்த மாநாடு ஸ்டாலின் வந்தார். வந்து அது உயர்மின் கோபுரங்களை வந்து தரை வழியா கொண்டு போவனே, நாங்க வந்து திமுக அரசு வந்த உடனே நசீர் உறுப்பா தரை வழியா தான் கொண்டு போவா, எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய மோசடி வேண்டாம்னு பேசினார். ஆனா இன்றைக்கு பாருங்க, அதிமுக ஆட்சியிலாவது குறிப்பிட்ட இழப்பீடு கொடுத்தாங்க. இன்றைக்கு அதற்கு கூட வழி இல்லாமல் விவசாயிகளை மிக கேவலம் நடத்துறாங்க. நாடாளுமன்ற தேர்தல கணக்குல வச்சுட்டுதான் இந்த திட்டத்தை இப்ப செப்டம்பர்ல கொண்டு வந்து அந்த தேர்தல் நெருக்கத்துல கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா, ஓட்டு போடக்கூடிய மக்கள், குறிப்பா ஓட்டு போடக்கூடிய பெண்கள் இதையெல்லாம் யோசிச்சு ஓ பரவாயில்ல அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்களா? சார் நீங்க சரியா சொன்னீங்க. செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே சரியா அந்த 7 மாதத்துக்கு வாங்கிட்டாங்க நிதிய. மக்களுக்கு தெரியும் சார், இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது, கடைக்கோடி வரைக்கும் போகுதுங்க. மக்களுக்கு தெளிவா தெரியுங்க, திமுக வந்து ஏமாத்துதான் தெரியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னீங்க, நிதியமைச்சர் வந்து தேதி சொன்னமான்னு சொன்னாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்திகளும் இன்னைக்கு மக்கள் மத்தியில தெளிவா போகுது. நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக மக்கள் ஏற மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 1000 ரூபாய் வந்தோடனே முதல்னா உண்மையிலேயே இந்த 2.5 காலத்துல எவ்வளவு நிதி ஒதுக்கு பாருங்க, மக்களுக்கு போயிருக்கு.
இன்னைக்கு தேர்தலுக்காக தர்றாங்கன்னு தெரிஞ்ச முன்னாடி தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு 100% இல்ல. அது எங்க மேடம் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து எப்பவுமே ஆதரிப்பாங்க. அந்த பெண்கள் வந்து திமுக செய்திருக்கிற மிகப்பெரிய மோசடியான இந்த செயலை எதிராக கருதி தேர்தல வாக்களிப்பாங்க, அதற்கு ஆயத்தமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க மதுரையில் நடந்த அதிமுக மாநாடு 8 லட்சம் பேர் கூடியதுல பெரும்பாலும் பெண்களும் பண்றாங்க. காரணம் என்ன, இந்த ஆட்சியை வீட்டுக்கு போகணும் ஒரே காரணத்துக்காக தான். நாங்க எல்லாமே உங்களுக்கு துணையா இருப்போம், உறுதியா இருப்போம், தேர்தல் வாக்களிப்போம், தயவு செய்து நீங்க வந்து ஆட்சி வீடு கிளம்பு சொல்லி எடப்பாடி கோரிக்கை வைப்பதற்காக பெண்கள் சொல்றாங்க. பெண்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சமாளிங்க. இது மிகப்பெரிய மோசடி சார். இது கொடுக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்ட ஒரு விஷயத்தை எப்படி மீண்டும் சமாளிப்பீங்க? இது சமாளிங்கன்னு சொல்றது மிகப்பெரிய ஆபத்தம் சார். இது அரசியல் ரீதியா பேசினா ஓகே சார், ஒரு ஆட்சி ரீதியா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது மிகப்பெரிய மோசடியான செயல். இதை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். நிச்சயமாக திமுக வீடு காணப்படுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட்சி பண்ணுங்க. குறிப்பா தமிழகத்தினுடைய பெண்களை மோசடி பண்ணிருக்கு திமுக அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாம் பெண்களுக்கு போய் சேருமா புரியுமா அப்படிங்கறதுக்கான விளக்கத்தில நான் வாங்கிக்கங்க. அதிவீர ராமபண்ணன் இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட 1/3 தான் கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் என்னன்னா போக போக ஏதாவது மாறுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சு தான் பெண்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது விளைவுகள் இதனால் திமுக சந்திக்க போகுதா? நிச்சயமா. அதாவது இப்போ இந்த முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற இந்த ப்ரெஸ் ரிலீஸில் மிக தெளிவாக நீங்கள் சொன்ன விஷயம், அதாவது 12,000 கோடி என்பதை தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸே 60 லட்சத்துக்கு மேலே இருக்கு. அப்போ இந்த 60 லட்சமும் ஏற்றுக்கொள்ளவே படாதுங்கிறது தானே அதில் இருக்கிற உன் பொருளை தானே? ஆமாம். அப்போது அவங்க கிட்ட போய் சும்மா ஒரு ஆசையை சொல்லி வைங்க, சமாதானப்படுத்தி வைங்க. நம்ம 12,000 கொடுக்க போறது இல்ல. சதுரங்க வேட்டை படம் மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஏமாத்தணும்னா ஆசைய தூண்டணும் சார். பார்ட் 2 ஏன்னா ஏற்கனவே எல்லாத்துக்கும் தாரம் சொன்னது பார்ட் 1. விடுபட்டவங்களுக்கு அடுத்து இன்னும் 2 கோடி பேர் இருக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. இன்னும் தருவோம்னு சொல்றாங்க. பார்ட் 2 அப்ளிகேஷன் வந்ததே 180 தான். அது 2 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி தவிர இருக்கு சார். நான் சொல்றேன், மொத்த பெண்களையுமே பேசுறாரு. ஆமா சார். இல்ல சார், இல்ல என்ன சொல்றேன்னா ரொம்ப அநியாயம். நீங்க வந்து தமிழக அரசியல் சார் இருங்க, இல்ல தமிழக அரசியல் வரலாற்றுல அதாவது தெற்கு ஆசியாவுக்கே முன்னுதாரணமாக மக்கள் நல திட்டங்களை செய்யக்கூடிய அரசு என்று பெயர் பெற்ற இந்த மாநிலத்தில் முதல் முறையாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைவருடைய ஐடி ரிட்டர்ன்ஸை போய் வாங்கிட்டு வந்து மத்திய அரசிடம் வாங்கிட்டு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திய ஒரே அரசு இந்த அரசு சார். இங்க இருக்கிற டேட்டாவை வாங்கிட்டு வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இதுல என்ன சார் நீங்க அததான் சொல்ல வரேன். ஏதோ பெரிய இந்த மக்களுடைய நலன் மட்டுமே அக்கறை கொண்டு செஞ்சதா மட்டும் தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. அத என்ன சார் பண்ணி வச்சு, இவ்வளவு வருஷம் இல்லாத ஒரு பிராக்டிஸ் எதுக்கு உங்களுக்கு? அப்ப மக்கள் டிக்ளேர் பண்ணதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை வசதி கட்டமைப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அப்ப அதை அங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது தான் செய்வீங்களா? அப்ப நீங்க உண்மையிலே யார்? நீங்க இந்த திட்டம் யாருடைய திட்டம்? யார் வழிகாட்டியதன் பேர் இந்த திட்டம் நடக்குது? நீங்களே கொண்டு வந்ததா? மத்திய அரசு யாருக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்றது கொடுக்க போறீங்களா? அப்ப இந்த எப்ப எந்த முறையில் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இது நிதியமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதுவரை தமிழகத்தில் இல்ல எந்த மாநிலத்திற்கும் கிடைக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு வந்து நாங்க இதை ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சார் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டா அதுல வந்து நீங்க தகுதி தராதரம் பொருளாதாரம் இது எதையுமே செய்யக்கூடாது, அதுதான் உரிமை தொகை. அதுக்கு புதுசா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இதுக்கு பேர் உரிமை தொகை. இந்த உரிமை தொகையை பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள்னா அப்ப உரிமைனா என்ன சார்? பெண் மகளிருக்குள்ள எத்தனை பிரிவு பிரிச்சிருக்கீங்க? எத்தனை தகுதிகள் இருக்கு? இதையெல்லாம் கேட்கணும்ல. அப்ப இது எல்லாமே நீங்க வெறும் 12,000 ரூபாய் 12,000 கோடி பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிற மகளிரை ஏமாத்த போறீங்க அப்படிங்கறதா? அதை விட நீங்கள் தேர்தல் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிவித்திருக்க வேண்டும், அது அறிவிக்கவில்லை. அந்த வகையிலே இது ஒரு மிகப்பெரிய கடங்கார திட்டம். அதான் என்ன சார் இதெல்லாம் சொல்லலாமா? பெண்களுக்கு நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள் சொல்றேன். இத்தனை இன்னும் ரொம்ப குறிப்பா குறைவா எடுத்துக்கிட்டா கூட இந்த 1 கோடி பெண்களுக்கு நீங்கள் 2.5 ஆண்டு கடன் பட்டவர்கள், 1,000 ரூபாய். நன்றி நன்றி காமாட்சி நாயுடு சார். இல்ல இல்ல அதாவது எல்லாமே எதை வேணாலும் வந்து டிபேட்ல பேசலாங்கிறத பேசுறீங்க. அது சொல்லுங்களா, ஒரு ஸ்கிரிப்ட் பண்றீங்க பாத்தீங்களா? என்ன சொல்லுங்க, உரிமை தொகைன்னு தானே கொடுக்கறோம். ஆமா, உரிமைனா என்ன? உரிமை மொத்தமானவர்களுக்கு ஒன்னேதான்.
இங்க பாருங்க, உங்களுக்கும் ஒண்ணுதான் எனக்கும் ஒண்ணுதான் பாருங்க. உரிமைனே எல்லாருக்கும் ஒண்ணுதான், உரிமைத்துறை பெண்களுக்கு வழங்கப்படும் அவ்வளவுதான். நாங்க வழங்குறோம், இன்னும் கன்சிடர் பண்ணுவோம், புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஐயா, வழங்கப்படும் வழங்கப்படும். ஆமா, உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்துருக்கணுமா இல்ல? இப்ப அரிசி கார்டுக்கு யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டவங்களே இருக்காங்க சார், நிறைய பேர் இருங்க பொறுங்க. இப்ப ரேஷன் கார்டை ஒரு முன்னுதாரணமா சொன்னீங்க. ரேஷன் கார்டுல என்ன, அரிசி கார்டு, சக்கரை கார்டு, அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? யாருக்கு அரிசி வேணுமோ அவங்க அரிசி வாங்கிக்கலாம், யாருக்கு சக்கரை வேணுமோ அவங்க சக்கரை வாங்கிக்கலாம். சக்கரை வேணான்னு எழுதி கொடுத்துட்டா அவங்களுக்கு மண்ணெண்ண குடியா, அரிசி வேணான்னு எழுதி கொடுத்துட்டா வேற வாங்கிக்கலாம். டைம் இல்ல, சரியா இல்லையா? இருங்க, டைம் இல்ல, இருங்க சார், சரியா இல்லையா? அதே போல தான் இது வேணும்னு 60 லட்சம் பேர் கேட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு நான் தர மாட்டேன். அதிகமா கேட்டது இப்ப நாங்க எடுத்தது வந்து 1,06,00,000 எடுத்திருக்கோம். இப்ப கொடுக்க வேண்டியது 160,000 பேர், 60 லட்சம் பேர், 60 லட்சம் பேர் கொடுக்க வேண்டியதுல நீங்க ரிஜெக்ட் பண்ணது அதாங்க. அவங்க வந்து வருமா அத ஒட்டு மொத்த மகளிரும் அதுக்கு கொடுக்கல, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1,50,000 பேரை விட்டுருங்க, 10 லட்சம் பேர் வாக்காளர்கள், அவங்க தான் 1,50,000 விட்டுருங்க, விட்டுடுங்க. இப்ப நீங்க வந்து 1,06,00,000 தானே அப்ளை பண்ணது, 1,62,00,000. ஆமா, அப்ப மிச்சம் இருக்கிற இந்த 50 லட்சம் பேருக்கு என்ன வழி? அதுக்கு அதுல வேணா நீங்க வேணா ரிஜெக்ட் பண்ணிக்க. ஒரு 3 லட்சம் பெண்கள் வந்து அரசு ஊழியர்கள் சார், அவங்கள வேணா நீங்க விட்டுருங்க. அவங்க வரும் சார், நீங்களா பேசுறீங்க, என்னட்ட கேள்வி கேக்குறீங்க, நீங்க பதில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன பதில? என்ன சொல்ல விட்டா தானே சொல்ல முடியும். சரி சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருவாய் இருந்து இருக்கிற காரணத்தினால, அதாவது மறுபடியும் சொல்லுங்க, வருமானம் அதிகப்படியாக இருக்கின்ற காரணம், மறுபடியும் சொல்லுங்க சார். வருவாய் அடில நியாயமா நீங்க சொல்றீங்க? பெண்களுக்கு எல்லாம் வருமானம் இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, கேக்குற பெண்கள் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் சுயஉதவிக்குழுவாங்க, வேலையில இருக்காங்க, அவங்க வேலை பாக்குறாங்க, அவங்க மாச சம்பளம் நிறைய பண்றாங்க. அரிசி பருப்பு தக்காளி வாங்க முடியாம 2 மாசத்துக்கு முன்னாடி பெண்கள் பட்ட அவஸ்தை நமக்கு எல்லாம் தெரியுங்க. எல்லாரும் வீட்லயும் இந்த 200 ரூபாய் தக்காளி வித்துச்சு, இப்ப ஆடு மாடுக்கு, இந்த நேத்து இருந்து ஆடு மாடுக்கு போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? திடீர்னு விலைவாசி ஏறினாக்க எல்லாத்துக்கும் தான் கஷ்டப்படுற. தக்காளி விலை போல, 4 ரூபா 5 ரூபான்னு உடனே புடுங்குற குழியும்ல ஒண்ணும் இல்லைன்னு இப்ப மாட்டை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நியூஸ் பாருங்க. சோ அதனால வந்து அப்ப நீங்க எல்லாம் எக்கனாமிக்கலா பெரிய ஆளா ஆயிட்டீங்க, அதனால நீங்க எல்லாம் தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றது நியாயமா? பாருங்க, அது ஏங்க கேட்குறவங்க கேட்குறாங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு ஒரு நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அரசாங்கம், அந்த நாம்ஸுக்குள்ள அவங்க வரல, நாம்ஸை தாண்டி இருக்காங்க, புரிஞ்சு ரீகன்சிடர் பண்ண. அதே மாதிரி தகுதியை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? தங்களை ஆளணுங்கிற தகுதிய மக்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தகுதிக்குள்ள திமுக வருமா வராதாங்கிறது மக்கள் மீது ஒரு 6 மாசம் சார், 6 மாசத்துல தெரிஞ்சு. நன்றி. அந்த மக்கள் எங்களுக்கு தான், எங்களுக்கு அதான் சொல்லிட்டாங்களே, கற்பனைக்கு கனவு காண்பதற்கு எல்லையே இல்ல. கற்பனைன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நாங்க சேவை தான், மக்களின் சேவையே மகேசன் சேவை. நன்றி சார், நன்றி. பொங்கலூர் மணிகண்டன் சார், சிரிக்காம இதுக்கு பதில் சொல்லுங்க சார். மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் சார் இப்படி எல்லாம் நீங்க அவங்களை விமர்சனம் பண்றீங்க சார்? நல்லது சார், நீங்க அவர் காமாட்சி நாயுடு ஐயா வந்து ஒரு மிக மூத்தவர் பெரியவர், அவருக்கு தெரியாம எல்லாம் இல்ல, அவர் திமுக ஆதரவு பேச முயற்சிருக்காரு. மக்கள் உண்மையிலே கிராமங்கள்ல நகரங்கள்ல அரசு துறை எல்லாருமே அன்னைக்கு வெறுத்து போயிருக்காங்க சார். பொதுவாவே வந்து ஒண்ணுமே நடக்கல, பிரச்சனையும் நினைக்கிறாங்க. அவர் சார் வந்து ரொம்ப ஆதரிக்காக பேசிருக்காரு. உண்மையிலேயே பாருங்க, வரக்கூடிய தேர்தல் பாருங்க, மக்கள் செய்யக்கூடிய செயலுக்கு என்ன விளைவுன்னு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்களிலுமே பாதிப்பு இன்னைக்கு ஒண்ணு இல்ல. இப்ப வந்து வறட்சி, இந்த வறட்சி அதிகமாகுது, குடிநீர் பிரச்சனை கூட வாய்ப்பு இருக்குது. இதற்கான வேலையை அரசாங்கமே செய்யல சார். எந்த மாவட்டத்துல வறட்சி, எந்த மாவட்டத்துல வறட்சி சொல்ல முடியுமா? எந்த மாவட்டத்துல மழை பெய்யல? சொல்லுங்க. நினைக்கிறேன் தெரியல போல. காவேரி தண்ணியை நம்பி
எத்தனை பேர் வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காலத்துல இங்க தண்ணி வந்துரும், இந்த மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்கள், வறட்சி மாவட்டங்கள், கஞ்சி தொட்டி இருக்கிறாங்க, திறந்தது இதெல்லாம் மறந்து போச்சு. வாய்க்கால் கஞ்சி தொட்டி திறந்தது, வறட்சி வாய்க்கால்ல 13 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டது, கஞ்சி தொட்டிகள் திறக்கப்பட்டது. சும்மா இருங்க. என்ன சார் செயற்கை தீம் உருவாச்சிங்க சார்? செயற்கை இல்ல சார், திமுக செயற்கையா ஒவ்வொன்று உருவாக்கி அதிமுக மக்கள் திருத்திருப்பு வெளியில சொல்றாங்க சார். நாச்சியால் மேடம், இப்ப அவரு சொன்னதும் சரி, இவங்க எல்லாம் பேசினதும் சரி, எல்லாத்தையும் அந்த பக்கம் அரசியல் ரீதியாக எடுத்து அந்த பக்கம் வச்சிருவோம். ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்ப தலைவி அவங்க அப்ளை பண்றாங்க, ரிஜெக்ட் ஆயிருச்சு, என்ன நினைப்பாங்க சார்? அது ஒவ்வொரு பெண்களுக்கும் தனிப்பட்ட இழப்பா அதை எடுத்துப்பாங்க. அதுதான் அங்க பர்சனலாவே பர்சனலா எடுத்துப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்ப என் ஒரு இந்த தெருவுல அவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது, இப்ப இதுல என்னன்னா, அந்த கிடைக்காதவங்களும் வாங்குறவங்களும் ஏதோ ஒரு விதத்துல வந்து சமமான சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது, அது மாசம் மாசம் உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், எனக்கு ஆகல அப்படிங்கும் போது அது எனக்கு தனிப்பட்ட முறையிலான வருத்தம் இருக்கும். அப்ப அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு அந்த அம்மா ஒரு வாரம் எங்கேயோ ஒரு ஷாப்பிங் போறாங்க, ஏதோ ஒன்று வாங்க போறாங்க அப்படின்னா, இங்க அவங்களுக்கு அது ஒரு விதமான இழப்புங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம பொதுவாகவே என்ன அப்படின்னா, மக்கள் எல்லோருத்துக்குமே தெரியும், எந்த அரசாங்கமும் யாருக்கும் எதையும் இலவசமாக கொடுக்கல, கடன் வாங்கி தான் நமக்கு கொடுக்குது, இல்லை அரசோட வருவாய். ஏன்னா இங்கே எல்லாருமே வரி கட்டுறாங்க, ஏழை பணக்காரன் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே வரி கட்டுறோம். நம்ம சொல் எல்லாருமே அரசாங்கத்துக்கிட்டிருந்து ஏதோ ஒரு வகையில் உதவியை பெறுவதற்கான தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சேங்கும் போது அது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். அப்போ அந்த வருத்தத்தை நான் ஏதோ ஒரு விதத்தில் தெரியப்படுத்த தான் செய்வேன். ரெண்டாவது, நீங்கள் என்ன ஆத்திரமா மாறும், அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் திரும்பவும் நியூஸ் சேனல் தொலைக்காட்சி ரொம்ப உறுதியா ரொம்ப எப்படி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, பிளீஸ் நீங்க அந்த சர்வேவே எடுங்க. ஒரு மாசம் செப்டம்பர் 15 அக்டோபர் 15 வரைக்கும் நீங்கள் கொடுத்த இந்த 1000 ரூபாய் எப்படி போகிறது என்பதை தயவுசெய்து டாஸ்மாக பத்தி ஒரு சர்வே எடுத்து அதை நீங்க பொறுமக்களுக்கு உறுதியா செஞ்சுதான். இல்லை 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 என்றால் இந்த அரசாங்கத்தை டாஸ்மாக் கடைகள் குறைந்தபட்சம் 1500 கடைகளையாவது மூட சொல்வது மூட சொல்லி வலியுறுத்த வேண்டும். இல்லைன்னா பெண்கள் வந்து நீங்க வந்து அந்த 26 தேர்தலுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே தெருவில் வந்து போராட்டம் பெரிய அளவில் நடக்கும். இல்ல சார், நீங்க வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு அவரு பொங்கல் மணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் எல்லா அறிவுஜீவிகளும் வாய மூடிட்டாங்க, எல்லா விஷயங்களும் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த டாஸ்மாக்கு எதிரான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க வாய மூடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் நாட்டில் டாஸ்மாக் அப்படிங்கறத இன்னைக்கு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, கொடுக்காம போங்க, ஆனா இந்த டாஸ்மாக் மூடலைனா நீங்க கொடுக்குற 1000 ரூபாவால ஒரு பலனும் எந்த குடும்பத்துக்கு சேராது அப்படிங்கறது மட்டும்தான் உண்மை. அது ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த 1000 ரூபாய் பலன் அளிக்குதா இல்லையாங்கிறது 10 ஆண்டு காலமா மூடு மூடுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி வாய் வல்ல மேடம் சார், இன்னைக்கு தான் மேடத்துக்கு வாய் திறந்து டாஸ்மாக் மூடு மூடுங்கிறாங்க. ஏன் இந்த 10 ஆண்டு காலமா மூடுன்னு அம்மா சொல்லிருக்கணும்? 25 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் நாங்க டாஸ்மாக மூட மாட்டோம் அப்படிங்கிற நேரம் இல்ல. அதுதான் இந்த 1000 ரூபாய் என்ன தாக்கத்தை பெண்கள் மத்தியில ஏற்படுத்த போது, அரசு ரீதியாக என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்தில் பிறந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.